உறவுகளுக்கும் இன பட்டாளர்களுக்கும் அபிவணக்கம். நிறைவு செய்வோம். வீர வணக்கம். நம் மொழிகாக்க, இனம் காக்க, நம் காக்க, மானம் காக்க, இன்னுயிர் இந்த மாணவர்கள் அனைவருக்கும் வீர வணக்கம். வீர வணக்கம். வீர வணக்கம். வீர வணக்கம். உறுதிமொழி. மொழியாகி எங்கள் மூச்சாகி மொழி சூழும் என் தமிழ் மீது உறுதி. வழிகாட்டி எம்மை உருவாக்கும் வரலாற்றின் மீது உறுதி. சுந்தரமூர்த்தி இணையின் திருமண நிகழ்வுக்கு வாழ்த்தல் அறிவித்திருக்கின்ற அத்தனை தாய்த்தமிழ் உறவுகளையும் வருகிறார்கள் என்று வரவேற்கிறோம். இந்த திருமணம் என்பது நாம் தமிழர் குடும்ப திருமணம். நாம் தமிழன் என்ற ஒரு மிகப்பெரிய மக்கள் ராணுவத்தில் எழுச்சி மிகு இளைஞர் பாசனமுடைய இந்த மாவட்டத்துடைய செயலாளராக அருமை தம்பி சுந்தரமூர்த்தி அவர்கள் களமாடுகிறார்கள். இதுவரையிலே சுந்தரமூர்த்தி மட்டுமே இந்த கட்சியில் எங்களுக்கு களமாடி கொண்டிருந்தார். இப்பொழுது அருமை தங்கை பவானி அவர்களும் இந்த தமிழ் தேசிய விடுதலை களத்தில் எங்களோடு இணைந்து பணியாற்றுவதற்கு இணைந்திருக்கின்றார்கள். பவானி அவர்கள் இனி எங்கள் நாம் தமிழர் குடும்பத்தினுடைய ஒரு அங்கமாக விளங்குவார்கள். இந்த மணமக்களை தேசிய தலைவர் பெருமாவர் பிரபாகரன் எங்கள் அண்ணியார் மதிவதனி அவர்கள் வாழ்த்துக்களோடு தலைவர் தந்த தமிழ் கொடை அருமையண்ணன் செந்தமன் சீமான் எங்களது அண்ணியார் வயல்விழி ஆகியோருடைய வாழ்த்துக்களையும் எனது வாழ்த்துக்களையும் அவர்களுக்கு அளித்து வள்ளுவன் காட்டிய அறநெறியிலே தங்கள் வாழ்வை செம்மைப்படுத்தி வாழ்வாங்கு வாழ வாழ்வு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். அடுத்ததாக காலம் நமக்கு அளித்த கையிருப்பு தமிழ் பகை முடிக்க வந்த பெருநெருப்பு தமிழ் கொலை அருமையண்ணன் செந்தமன் சீமான் அவர்கள் சுந்தரமூர்த்தி அவர்கள் என்னுடைய வாழ்வில் உயிர் துணையாக, இல்லற இணையாக பவானி அவர்களை ஏற்கிற இந்த இனிய மனவிழா நிகழ்வுக்கு உள்ள மகிழ்ச்சியோடு வாழ்த்து வந்திருக்கிற என் உறவுகள் அனைவருக்கும் நாம் தமிழர் சொந்தங்களுக்கும் என் அன்பு நிறைந்த வணக்கமும் வாழ்த்துக்கள்.
நீண்ட நெடிய காலமாக உணர்வை இழந்து உரிமைகளை இழந்து உயிரையும் இழக்கிற ஒரு இழிவான நிலைக்கு தள்ளப்பட்டு தமிழர்கள் தங்கள் தாயகத்திலே அடிமையாக வாழ்கிற நிலையில் உருவாக்கப்பட்டுவிட்ட சூழலில் உயிரை இழக்கலாம் உரிமையை இழக்கலாமா என்று உன்னத முழக்கத்தை முன்வைத்து எங்களுடைய தலைவர் மேலங்கே பிரபாகர் அவர்கள் ஈழத்தாயக விடுதலைக்கு ஒரு புரட்சிகர விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்தார். நாலு லட்சம் ஐந்து லட்சம் மக்கள் தொகையை கொண்ட இனங்கள் எல்லாம் விடுதலை பெற்று பெருமையோடு சிறந்து வாழ்கிற போது 13 கோடி எண்ணிக்கையில் உலகெங்கும் நிறைந்து வாழ்கிற ஒரு மூத்த இனம் தனக்கென்று ஒரு தேசம் அடைந்து விடுதலை பெற்று பெருமையோடு உயர்ந்து சிறந்து வாழ முடியாதா என்கிற கனவோடு எங்கள் உடன் பிறந்தவர்கள் போராடி உயிரியம் செய்தார். அந்த ஈக பேரொழியில் அவர்கள் பாய்ச்சிய பெரும் வெளிச்சத்தில் அவர்கள் காட்டிய திசையில் அறிவாயுதம் ஏந்திய ஒரு அரசியல் புரட்சியை கருவி ஏந்தாது ஒரு கருத்தியல் புரட்சியை தமிழின பிள்ளைகள் தமிழர் தாயினமான தமிழகத்தில் முன்னெடுப்பு வருகிறது. அந்த அரசியல் பேரெழுச்சியின் பெயர் தான் நாம் தமிழர் என்பது. அந்த நாம் தமிழர் கட்சியில் எண்ணற்ற தம்பிமார்கள் தந்தைகள் என் உடன் பிறந்தார்கள். உறவுகள் உணர்வோடும் உறவோடும் ஓடி வந்து இணைந்து தமிழ் தேசிய இனத்திற்கென்று ஒரு இடையூறு ஏற்படுமானால் அதை தடுத்து நிறுத்துகிற பேரரணாக பெரும்படையாக இன்றைக்கு மாறி வருகிறார். அந்த படையிலே தன்னையும் ஒரு தளபதியாக முதன்மை அங்கத்தினராக இணைத்துக் கொண்டு களத்திலே நின்று அயராது அரும்பாடாற்றுகிற பணி செய்கிற ஒரு இளம் வீரன்தான் என் உயிர் தம்பி சுந்தரமூர்த்தி அவர்கள். அவர் தன் வாழ்வின் இணையரை ஏற்கிற இந்த நிகழ்வில் பங்கேற்று வாழ்த்துகிற வாய்ப்பை பெற்றமைக்கு பெரிதும் மகிழ்கிறேன். தம்பி சுந்தரமூர்த்தி அவர்களை வாழ்வின் துணைவராக ஏற்கிற பவானி அவர்கள் மிகவும் பெருமைக்குரியவர்கள். நாம் தமிழர் என்பது ஒரு கட்சியின் பெயர் அல்ல, எங்களின் பெருமைமிக்க இனத்தின் அடையாளம். இது ஒரு அரசியல் பெரும் குடும்பம். உலகெங்கும் பரவி வாழ்கிற ஒவ்வொரு தமிழ் சொந்தத்திலும் நாங்கள் ஒரு மொழிக்குடி உறவுகள் இணைந்து அரசியல் பெரும் குடையாக மாறி வருகிறது. காலச்சூழலில் கண்முன்னே எங்கள் மொழி சிறைந்து அழிவது, எங்கள் இனம் அழிக்கப்படுவது, எங்கள் உரிமை பறிக்கப்படுவது, எங்கள் நிலம் வளம் எல்லாம் சுரண்டப்படுவது, எதிர்கால தலைமுறை வாழ்வதற்கு வாய்ப்பில்லாத நிலமாக எங்கள் நிலம் மாற்றப்படுவது, இந்த கொடிய சூழலில் தான்
இந்த நிலத்தில் இந்த இனத்தின் பிள்ளைகள் நாங்கள் இந்த புரட்சிகர அரசியலை முன்னெடுக்கிறோம். அதிலே இணைந்திருக்கிற பவானி அவர்களுக்கு இனி எங்கள் குடும்ப உறுப்பினர் உறவினராக மாறிவிட்டார்கள். நீங்கள் இருவரும் உங்கள் வாழ்நாளில் எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று நீண்ட நாட்கள் நீங்கள் வாழ வேண்டும் என்று என் நெஞ்சத்தில் நிறைந்திருக்கிற அன்பு அள்ளி வாழ்த்துகிறேன். தமிழும் அங்கும் போல, தமிழரும் அறமும் போல, என் தலைவன் பிரபாகரனும் அவன் வீரமும் போல இணைந்திருக்கும் நீங்கள் வாழ வேண்டும். வாழ்க மணமக்கள், வாழ்க மணமக்கள், வாழ்க மணமக்கள். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். மகவுக்கு நம்முடைய வீர பெரும்பாட்டியார் வேலுநாச்சியார் பெயரை